இப்போ நாம வாழை தண்டு ஜூஸ் பண்ண போறோம். இது கிட்னி ஸ்டோன்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. கிட்னி ப்ராப்ளம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. இது வாரத்துல ஒரு 3 நாள் வந்து நம்ம தொடர்ந்து குடிச்சு வந்தோம்னா கிட்னி ஸ்டோன்லாம் வந்து வளராம தடுக்கும். இன்னும் அது குறையவும் சான்சஸ் இருக்கு. அதனால இது வந்து ரெகுலராக வந்து வாரத்தில் ஒரு 3 டேஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நம்ம குடித்தோன்னா இது ரொம்ப நல்லது. அது கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க குடிக்கலாம், மற்றவங்களும் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 நாள் குடித்தா ரொம்ப நல்லது. இதில் வந்து ஒரு நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இதுக்கு தேவையான தண்ணி வந்து 1 1/2 லிட்டர் தண்ணி. இந்த சொம்பு நிறையா வந்து இது ஜூஸ் எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம குடித்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நான் வந்து அரைச்சி காட்டுறேன். இதை அரைச்சாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றி இது ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி ஜூஸ் எடுத்து எடுத்துட்டோம். இது வந்து 1 1/2 லிட்டர் வருது. இது வந்து டெய்லி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க டெய்லி குடிக்கலாம், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் குடிக்கலாம். சாதாரணமாக வாரத்துக்கு 1 நாள் வந்து நல்லா இருக்கிறவங்க கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லது. இந்த நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.